Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்களோட அருணா புவனேஷ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது மேக்ஸ் ஒர்க்ஷீட்ஸ். நான் ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் ஒர்க்ஷீட்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிலேருந்து எல்லாமே வந்து ஃப்ரீ டவுன்லோட்ஸ் தான். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குறது வந்து மேக்ஸோடது. ஸோ பேசிக்கில் இருந்து ஓரளவு கொஞ்சம் அட்வான்ஸாக போகிற வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பேசிக் ஒர்க்ஷீட்ஸ் இது. ஸோ இதை வந்து ஒரு கைடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இருக்கும், பட் இது கைடாக யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒர்க்ஷீட் ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு நார்மலாக வந்து பேப்பரில் வந்து நீங்கள் ரைட் பண்ணி கொடுக்கறதுக்கும் இதை வந்து நீங்கள் கைடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மேக்ஸில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேசிக் பேஜஸ் தான். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட் 10 நம்பர்ஸ் ப்ளஸ் அதோட வந்து வேர்ட்ஸ் வித் ஸ்பெல்லிங் கற்றுக்கிறதுக்காக இந்த இதை ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அவங்க கவுண்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்கு. ப்ளஸ் கலரிங் பண்ணுற மாதிரியான பேஜஸ் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்னா ONE, ஒன் டூ TWO. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு அதோட ஸ்பெல்லிங் பேசிக் ஸ்பெல்லிங் வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த ஒர்க் ஷீட்டு. ஸோ இப்போதைக்கு 10 வரைக்கும் தான் என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது வந்து அவங்க ஃபஸ்ட் கற்றுக்கிறது ஈஸியாக, இது கற்றுக்கிட்டாங்கன்னா மற்றது எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை ஃபர்ஸ்ட் வந்து கற்றுக்கலாம். ஸோ அண்ட் தென் நம்பர்ஸ் வந்து 1 to 100 வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது முக்கியம். ஒரு 2 to 4 வரைக்கும் இருக்காங்க, 4 இருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது முக்கியம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஒர்க் ஷீட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்து நம்பர் சொல்லுவாங்க, அண்ட் தென் யூ கேன் ஆஸ்க் திம் டு ஃபைண்ட் நம்பர், ஃபைண்ட் 36, ஃபைண்ட் 21. ஸோ அவங்களுக்கு அந்த நம்பர் வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்களா, அதை கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதே ஒர்க் ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு, இப்போ 28 பிஃபோர் என்ன இருக்குது, 28 ஆஃப்டர் என்ன இருக்குது, 28 30 பிட்வீனில் என்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இந்த ஃபார்மட் ஈஸியாக இருக்குங்கிறனால தான் இந்த ஃபார்மெட்டில் நான் எடுத்தேன். ஸோ 1 to 100 சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 50 வரைக்கும் சொன்னால் போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 50 to 100 சொல்லிக் கொடுக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் வந்து குழந்தைங்கள ஓரலாக சொல்ல பழக்கிறது தான் இம்பார்ட்டண்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ அந்த மாதிரி வந்து ஓரலாக வந்து ஒரு 50 வரைக்கும் வந்து ஃபஸ்ட் சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்கனைஸ் பண்ண கற்றுக்கணும். மொதல் 10 வரைக்கும் நீங்கள் ஒரு ஷார்ட்டில் எழுதிட்டோ இல்லை இந்த பேப்பர் வச்சோ, ஸோ 10 வரைக்கும் இருக்கிறத வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அதை பாயிண்ட் அவுட் பண்ண தெரியணும். 1, 2, 3 அவங்களுக்கு மெமரைஸாக சொல்ல தெரியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்ணுறதுக்கு இப்போ 5, ஃபைண்ட் மீ 5 அப்படின்னா 5 வந்து சர்க்கிள் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் லெவன் 11 to 20 போகும்போது திருப்பி 11 to 20 வந்து திருப்பி நீங்கள் எடுத்து வச்சு ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபைலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. ஸோ குழந்தைங்க வந்து 1 to 10 வரைக்கும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிற விஷயம் வந்து அந்த 20, 11, 12, 13, 14 கூட ஈஸியாக சொல்லிடுவாங்க. அப்புறம் 19 அப்புறம் என்ன வரணும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தெரிஞ்சுக்கிறது ஈஸி. 10, 20, 30, 30, இது வந்து 40, 50 அந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து அவங்களே வந்து 50 அப்புறம் அவங்களே ஈஸியாக சொல்லிடுவாங்க. 51, 52, 53. ஸோ அதுக்கப்புறம் 59 வரும்போது 60, 60. ஸோ 6 அப்புறம் 60, 61, 62. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு அவங்களா வந்து ஈஸியாக நம்பர்ஸ் பழக்கிறதுக்கு 1 to 10 எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தெரிஞ்சுக்கிறதும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து பேசிக் ட்ரேசிங். ஃபஸ்ட் 20 நம்பர்ஸ் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக இந்த சார்ட் போட்டிருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து அவங்களுக்கு நம்பர் வந்து இப்போ தான் எழுத பழகிறாங்க அப்படின்னா யூ கேன் ஹெல்ப் தம் ட்ரேசிங் திஸ். ஸோ ஒவ்வொரு நம்பராக ஒவ்வொரு நாள் இம்பார்ட்டன்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு நம்பர் அவங்கள ட்ரேஸ் பண்ண வச்சு பழகிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து நம்பர்ஸ் ட்ரேசிங் பண்ண பழகிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் செப்பரேட்டாக வந்து நம்பர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் அதை வந்து அடுத்ததில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதே இது ப்ராக்டிஸ் ஷீட். இது வந்து நம்பர்ஸ்க்கு 1 ப்ளஸ் அதோடய வேர்ட்ஸை வந்து எழுதுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களா ஈஸியாக வந்து நம்ம திருப்பி திருப்பி ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக ட்ரேஸ் பண்ணும்போது அந்த வேர்டு ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கும். ONE. ஸோ நம்ம திருப்பி திருப்பி ஒரே விஷயங்களை ரிப்பீட் பண்ணும்போது தான் அது மைண்டில் வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து ட்ரேஷன் ஷீட் ப்ராக்டிஸ் ஷீட் இது. அண்ட் வெறும் வேர்டிங்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது. ஸோ என்னென்ன உங்கள் குழந்தைக்கு எந்த வெரைட்டி பிடிக்குமோ அந்த பேப்பர் வந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் ஷீட் வேணும்னா இந்த மாதிரி எடுக்கலாம். வெறும் ட்ரேசிங் மட்டும் போதுன்னா இது போதும். ஸோ இது வந்து நம்பர்ஸ் கவுண்ட் அண்ட் மேட்ச். ஸோ கவுண்ட் பண்ணி அது என்ன அப்படின்னு சொல்ல தெரியணும். 1 to 10 குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்ல தெரியும். ஸோ இப்போ இதை கவுண்ட் பண்ண பேசிக்காக ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொன்னீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்புறம் அவங்க 7, 8, 9, 10 அவங்களா கவுண்ட் பண்ணிட்டே போவாங்க. பட் இது வந்து
இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது சிக்ஸ். ஸோ இது சிக்ஸ் வந்து சிக்ஸ் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறது அடுத்து இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரியான கவுண்ட் அண்ட் மேட்ச் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர், ஸோ ஃபோர் ஃபோர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேட்ச் பண்ண சொல்லி கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். ஒன் டூ த்ரீ த்ரீ. ஸோ ஃபஸ்ட் எடுக்கும்போது அவங்க வந்து எல்லாத்தையுமே வரிசையாக கவுண்ட் பண்ணிட்டே போவாங்க, அவங்களுக்கு டென் வரைக்கும் சொல்ல தெரியும். ஸோ வந்து அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி அதான் அதோட வேல்யூ, இந்த பாக்ஸ்க்கு இருக்கிற டாட்ஸோட வேல்யூ வந்து சிக்ஸ் அப்படிங்கிறது அந்த வேல்யூ ஆஃப் தி நம்பர் சொல்லித்தரதுக்கு இந்த மாதிரியான கவுண்டர் மேட்ச் ஈஸியாக இருக்கும். ஸோ அதிலே ரெண்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெறும் டேரெக்டாக நம்பர்ஸ் மட்டும் வர்றது, செகண்ட் ஒனில் வந்து ப்ளஸ் அதோட வேர்டிங்ஸோட அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஃபோர் அப்படின்னா ஃபோர் இங்கெங்கே இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபோர் அதுக்கப்புறம் ஃபோரில் மேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் அதோட வேர்ட்ஸ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்காக ஃபர்ஸ்ட்டுக்கு, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் இந்த ஷீட்டு. அண்ட் இது வந்து நம்பர் ப்ளஸ் அதோட வேர்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்கள் குழந்தைங்களுக்கு மொதல் வந்து நம்பர்ஸ் வேர்டிங்ஸ் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒன் ஓஎன்இ, ஸோ அது ஓஎன்இ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கண்டுபிடிக்க சொல்கிறதுக்கு. ஸோ டூ டிடபிள்யூஓ டூ. ஸோ இந்த மாதிரி அந்த வேர்டிங்ஸ் எக்ஸாக்டாக அந்த வேர்டு வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இந்த ஷீட்ஸ். அண்ட் மிஸ்ஸிங் நம்பர். ஸோ மிஸ்ஸிங் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறது வந்து வரிசையாக சொல்லிட்டே போக தெரியுமே தவிர எக்ஸாக்டாக இந்த இடத்துல என்ன வரும், த்ரீக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்ல தெரியறதுக்கு இது. ஸோ ஒன் டூ த்ரீ, த்ரீக்கு அப்புறம் என்ன வரும் ஃபோர், செவனுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா திருப்பி அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு மொதல் பழகும்போது இந்த மாதிரி லிஸ்ட்டு தான் ஈஸியாக பழகுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது நீங்கள் வெறும் ஒரு சிங்கிள் நம்பர் கொடுத்தா அடுத்த நம்பர் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸ் இருந்ததுன்னா அவங்க திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்ல தான் பழகுவாங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்புறம் என்ன எயிட் அப்படின்னு அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும்போது த்ரீக்கு அப்புறம் என்ன, செவனுக்கு அப்புறம் என்ன டேரெக்டாக சொல்ல தெரியும். ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக சொல்ல ஆரம்பிக்கும் போது அடுத்த ஷீட் போகலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ இந்த பேஜில் வந்து இது வராது, பட் குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த ஆர்டரில் ரீரைட் பண்ணுறதுக்கு ஆர்டராக எழுதுறதுக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஸோ இதே வந்து ரிவர்ஸ் ஆர்டர் சொல்லித்தரதும் குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் இந்த நம்பர் தெரியும்போது அடுத்து ரிவர்ஸும் தெரியணும். ஸோ அப்படி வரும்போது ஏட்டு சைக் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ. ஸோ இந்த மாதிரி எழுத பழகுவாங்க. இதில் இந்த ரீரைட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான், பட் மேக்ஸில் அவங்களுக்கு ஓரளவு ஒரு ஃபோர் ஃபைவ் அந்த வரைக்கும் வரும்போது இந்த இது வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறது இம்பார்ட்டன்ட்டு. நம்ம எப்படி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து வேர்டிங்ஸ் எழுத பழகுவாங்க ஸ்கூலில், ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸையும் வந்து ஆர்டர் பண்ணுறது ப்ளஸ் ரீரைட் ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணுறது ரெண்டுக்குமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி இது பிஃபோர் ஆஃப்டர் அண்ட் பிட்வீன். ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நம்பர்ஸ் குழந்தைங்களுக்கு எழுத தெரியுதோ இல்லையோ, இப்போ எழுத என்ன பழகலாம் அப்படின்னாலும் சரி, இது வந்து உங்களுக்கு ஓரலாக வந்து கற்றுக்கொடுக்கலாம். நைனுக்கு அப்புறம் என்ன வரும் ஸோ அப்படின்னு சொன்னால் டென். ஸோ அது வந்து அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் எழுதக்கூட ஆரம்பிக்கலாம். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு அடுத்த நம்பர் என்ன, வெறும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வரிசையாக ஆர்டர் பண்ணாமல் நெக்ஸ்ட் நம்பர்ஸ் என்ன, முதல் நம்பர் என்ன, ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் பழகிறதுக்கோ இல்லை அடுத்த நம்பர் என்னங்கிறது அவங்களுக்கு எக்ஸாக்டாக அடிஷன் சொல்லி கொடுக்கும்போது நைனுக்கு அப்புறம் என்ன, ஸோ நைன் இருக்குது ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவங்க டென் லெவன் டுவெல்னு அடுத்த பாக்ஸில் இருக்கிறத கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பிட்வீன் நம்பர்ஸ். ஸோ ஃபிஃப்டி வரைக்கும் ஒரு ஃபோர் இயர்ஸுக்கு குழந்தைக்கு ஃபிஃப்டி வரைக்கும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வச்சு இது ரெடி பண்ணியிருக்கேன். இது நிஜமாக கொஞ்சம் அட்வான்ஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் த்ரீக்கு அப்புறம் என்ன, ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லி தான் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும்போது யூ கேன் யூஸ் தீஸ். இது வந்து டேரெக்டாக அந்த ஒரு நம்பர் மட்டும் வச்சுட்டு நைனுக்கு அப்புறம் என்ன, ஃபைவ்க்கு முந்தின நம்பர் என்ன, டுவெல்க்கு முந்தின நம்பர் என்ன. ஸோ இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் அண்ட் பிட்வீன். வாட்ஸ் கம் பிஃபோர் ஃபைவ், வாட்ஸ் கம் பிஃபோர் டுவெல், வாட்ஸ் கம் ஆஃப்டர் டுவெல், ஸோ வாட்ஸ் கம் இன் பிட்வீன் சிக்ஸ்டீன் அண்ட் எயிட்டீன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஷீட்டு. அண்ட் இது வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன். ஸோ பேட்டர்ன் ரெகக்னிஷன் ஆல்ரெடி எங்களோட மேக்ஸ் இதிலே இங்கிலீஷ் இதிலே சொல்லியிருந்தேன். பேட்டர்ன் ரெகக்னிஷன் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். மேக்ஸோட அட்வான்ஸ் இதுக்கு வந்து இது வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன் வந்து பேசிக் மேக்ஸோட ஃபார்முலா. ஸோ கம்பல்சரியாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ணி அதோட அடுத்த நம்ம அடுத்து வர போகிற பேட்டர்ன் என்ன அப்படின்னு கெஸ் பண்ண தெரியணும். ஸோ ஒன் டூ ஒன் டூ, ஸோ ஒன், ஸோ ஒன்க்கு அப்புறம் டூ வந்திருக்கு, இங்கேயும் ஒன்க்கு அப்புறம் டூ, ஸோ இந்த ஒன்க்கு அப்புறமும் டூ தான் வரணும். ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு இதே இது வந்து நீங்கள் கையில் வந்து விளாட்றது குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதே ஷீட்டை நீங்கள் தனியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை வந்து கட் பண்ணி சிங்கிள் சிங்கிள் பீஸாக வந்து இதை நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அவங்க கையில் க்ளூவை கொடுத்து நீங்கள் விளாட்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ டூ வர இடத்துல டூ வச்சு ஒட்டுற மாதிரி.
ஸோ அடுத்தது இங்கேயும் டூ வரும்போது இன்னொரு டூ ஷோட்டுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் எழுதுனா போதுன்னா ஜஸ்ட் இதில் வந்து டேரெக்டாக வந்து இங்கேயே எழுத பழக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன். பேட்டர்ன் ரெகக்னிஷன் ரொம்ப முக்கியம். ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்குன்னா கம்பல்சரியாக பேட்டர்ன் ரெகக்னிஷன் உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக்கொடுங்க. ஸோ அடுத்தது இது இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த நம்பரோட நம்பர்ஸ் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கலர் ஒரு 3 ஆப்பிள்ஸ் இருக்குன்னா அதில் 1க்கு மட்டும்தான் நீ கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த 1 வேல்யூ தெரியறதுக்காக ஒரு ஆப்பிள் மட்டும் கலர் கொடுக்குறது சொல்லலாம். அண்ட் அந்த நம்பர் ரெக்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸோ 1 எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக கேட்டிங்கன்னா சொன்னால் சர்க்கிள் பண்ண தெரியணும். ஸோ 1 அப்படிங்கிற நம்பரை வந்து என்னன்னு எழுத தெரியணும். அது 1ங்கிற வேல்யூ என்ன அப்படின்னு தெரியறதுக்காக அதில் கரெக்டாக அதோடய வேல்யூஸை கலர் பண்ண தெரியணும். அதே மாதிரி அந்த 1 ட்ரேஸ் கண்டுபிடிக்க தெரியணும். அண்ட் 1ங்கிற வேர்டை வந்து ட்ரேஸ் பண்ண தெரியணும். ஸோ எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒர்க் ஷீட் இது. ஸோ இது வந்து 1 to 10 நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட வீடியோ தனியாக போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸுங்கிறப்போ உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் இவ்வளோ தான். இன்னும் பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது. நான் இதில் வந்து போட்டுக்கிறது வந்து வெறும் மேக்ஸ் தான். ஸோ இதில் ஒவ்வொரு பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது. டால் ஷார்ட் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குது. நான் அதை வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என் பையனுக்கு. ஸோ அது பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து பேசிக் மேக்ஸு. ஸோ பேசிக்காக 1 நம்பர்ஸ் தெரியறதுக்கு, நம்பர் என்னென்ன மாதிரியெல்லாம் அந்த நம்பரை வந்து குழந்தைங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் ஷீட்ஸ் இது. இன்னும் நிறையா ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது, நீங்கள் நெட்டில் தேர்னிங்னா உங்களுக்கே கிடைக்கும். பட் இது வந்து பேசிக், நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக்கு தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.